10th physics lesson number 4 electricity la domestic electric circuit concept bittu poirukom inikku and concept oda explanation namba paapom okay domestic electric circuit appadina enna appadina namba veettukku power supply eppadi kondu varanga andha power supply vandu fan and light ku pass aagudhu eppadi pass aagudhu appadi pass aavaradnala avanga eppadi work aaguraanga appindra full details namba veettukku varakoodiya motta current okay va eppadi kondu varanga edhila kondu varanga appindra motta details um namba vandu indha domestic electric circuit la paaka porom okay so namba concept ku la porathukku munnadi நார்மலா நமக்கு எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வரும் பவர் ஸ்டேஷன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வரும் ஓகே அப்படி பவர் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வரப்பட எலக்ட்ரிசிட்டி ஹவுசஸ் இண்டஸ்ட்ரீஸ் எங்கெங்கெல்லாம் நமக்கு கரண்ட் தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் சப்ளை பண்றோம் எப்படி சப்ளை ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா நிச்சயமா வயரிங் ஓகேவா சோ ஓவர் ஹெட் ஆர் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் மூலமா இவங்க சப்ளை ஆகுறாங்க இப்போ ஒரு வீட்டுக்கு நமக்கு பவர் சப்ளை வேணும்னா பவர் ஸ்டேஷன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை எடுத்துவோம் ஒண்ணே நம்ம வந்து ஓவர் ஹெட் அதாவது நமக்கு நீங்க மேலே பாத்தீங்கன்னா கேபிள்ஸா போகும் சோ அப்படி ஓவர் ஹெட் கேபிள் மூலமா அந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து கரண்ட் கொண்டு வரலாம் ஆர் அண்டர் கிரவுண்ட் மண்ணுக்கு அடியில வந்து நிறைய கேபிள்ஸ் போகும் அப்படி அண்டர் கிரவுண்ட் மூலமாவும் நம்ம பவர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரலாம் ஓகேவா இப்போ நம்ம டார்கெட் என்ன வீட்டுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி போகுது கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே சீ நம்ம ஹவுஸ்க்கு கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா த்ரூ ஓவர் ஹெட் கேபிள்ஸ் ஓகேவா இன்டு மெயின் பாக்ஸ் அதாவது பவர் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வரப்பட எலக்ட்ரிசிட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு பாஸ் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து நம்ம வீட்டோட எலக்ட்ரிசிட்டிக்கு மெயின் பாக்ஸ் னு ஒன்னு இருக்கும் கரெக்ட்டா சோ அங்க போகாதீங்க அங்க தொடாதீங்க அப்படினு சொல்லுவாங்க சோ அந்த மெயின் பாக்ஸ்க்கு சப்ளை ஆகுது எப்படி அப்படினா த்ரூ ஓவர் ஹெட் கேபிள்ஸ் நீங்க இப்பயே வெளிய போய் பாருங்க வெளிய பாத்தீங்க அப்படினா உங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும் சோ அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேல பெரிய கேபிள் வயர்ஸ்ங்க நிறைய வரும் சோ அதுதான் என்னது அப்படினு பார்த்தனா ஓவர் ஹெட் கேபிள்ஸ் சோ அந்த கேபிள் மூலமா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டோட மெயின் பாக்ஸ்க்கு அந்த வயரிங் வந்து கனெக்ட் ஆயிடும் ஓகேவா சோ இப்போ என்ன ஆகுது அப்படினா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அந்த வயர் மூலமா கரண்ட் நம்ம வீட்டோட மெயின் பாக்ஸ்க்கு வந்துடுது ஓகேவா சரி இந்த மெயின் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படினா ரெண்டு பொருள் இருக்கும் ஒன்னு வந்து ஃபியூஸ் பாக்ஸ் னு ஒன்னு இருக்கும் இன்னொன்னு மீட்டர் அப்படினு இருக்கும் ஓகேவா சோ இப்போ மெயின் பாக்ஸ்ல நமக்கு கரண்ட் வர ஆரம்பிச்சிச்சு அந்த மெயின் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பொருள் இருக்கும் ஒன்னு ஃபியூஸ் பாக்ஸ் மீட்டர் ஓகேவா சரி இந்த ஃபியூஸ் பாக்ஸ்ன்றது என்னது அப்படினா அந்த ஃபியூஸ் பாக்ஸ் குள்ள ஃபியூஸ் வயர் இருக்கும் இல்லனா MCB அப்படினு இருக்கும் இந்த MCBன்றது ஒண்ணும் கிடையாது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அதாவது என்ன அப்படினா இவங்க ப்ரொடெக்ட் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் when excess current flows சோ ரொம்ப ஓவரான கரண்ட் வந்து அங்க பாஸ் ஆகும்போது இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் போய் நம்மளோட எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாமே அது பாதுகாக்கும் இப்போ ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு அப்படினா அந்த ஃபேனுக்கு ஓவர் கரண்ட் பாஸ் ஆயிடுச்சுனா அந்த ஃபேன் வந்து டேமேஜ் ஆயிடும் ஓகேவா அப்படி டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு மெயின் பாக்ஸ்லயே கரண்ட் வந்து வரும்போது இது ஓவர் கரண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அப்ளையன்சஸ் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு இந்த ஃபியூஸ் பாக்ஸ் என்ன பண்ணிடும் அப்படினா அந்த ஓவர் கரண்ட் வந்தோட ஒன்னு ஃபியூஸ் போய்டும் இல்லனா இந்த மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்ன்றது ஒரு ஸ்விட்ச் மாதிரி அது அப்படியே ஆஃப் ஆயிடும் ஓகேவா சோ இது என்ன ஃபியூஸ் வயர் ஆர் MCB அப்படினா பிஃபோர் ஒரு இப்ப மாடர்ன் டேஸ் விட முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படினா ஃபியூஸ் வயர் மாதிரி இருந்துச்சு ஓகேவா அப்ப ரொம்ப ஓவரான கரண்ட் வந்து இந்த மெயின் பாக்ஸ்க்கு வரும்போது அது என்ன ஆயிடும் அப்படினு பார்த்தனா புடுங்கிக்கும் ஓகேவா சோ அப்படி புடுங்கிடுச்சுனா கரண்ட் உனக்கு எந்த அப்ளையன்சஸ்க்கு சப்ளை ஆகாது இப்ப வந்து மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் வர வர இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படினா MCB மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அதாவது ஓவர் கரண்ட் வந்த உடனே சுவிட்ச் தானா ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆயிடுச்சுனா உனக்கு கரண்ட் எந்த அப்ளையன்சஸ்க்கும் போகாது நம்மளோட அப்ளையன்சஸ் எல்லாமே சேவ் ஆயிடும் ஒரு ஒரு அப்ளையன்சஸ்க்கும் ஒரு ஒரு லிமிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் சப்ளை பண்ணணும் ஓவர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் சப்ளை ஆயிடுச்சுனா அந்த அப்ளையன்சஸ் என்ன ஆகும் பாதிக்கப்படும் ஓகேவா அதனால ஃபியூஸ் பாக்ஸ் ஒன்னு மெயின் பாக்ஸ்லயே இருக்கும் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு என்னது அப்படினு பாத்தீங்கன்னா மீட்டர் சோ மீட்டர் வந்து எதுக்குன்றது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் மீட்டர் வச்சிருக்காங்க ஃபேன் போட்டுருக்கோம்
கிரைண்ட் போட்டிருக்கோம், மிக்ஸி ஓடுது, கிரைண்டர் ஓடுது. ஸோ இது எல்லாமே எவ்வளோ எலக்ட்ரிக் எனர்ஜியை இழுத்துருக்கு அப்படின்றத இங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம மீட்டர் வச்சுருக்கோம். ஸோ மெயின் பாக்ஸ்லேயே இந்த ரெண்டு பொருளும் இருக்குது. இந்த ரெண்டு பொருளும் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சிச்சா? ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வருதுன்னா நிச்சயமா அங்கே ஒயர்ஸ் தேவைப்படும், கரெக்டா? ஸோ இப்போ மெயின் பாக்ஸ்ல இருந்து வேற அப்ளையன்சஸ்க்கு நான் வந்து கனெக்ட் பண்ணணும்னா அங்கே எனக்கு ஒயர் தேவை. ஸோ நம்ம வீட்டோட எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஒயர் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் இன்சுலேட்டடு, இன்னொன்று வந்து பிளாக் இன்சுலேட்டட். அதாவது ஒயர் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர், கரண்ட்டை கேரி பண்ணுற ஒயர் தான். அதுக்கு மேலே கோட்டிங் வருது பார்த்தியா, அதுதான் இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டு கலரில் மேலே உங்களுக்கு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் உங்களுக்கு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இது முடிச்சுட்டு உடனே போய் பாருங்கள், ரெட்டு கலர் கோட்டிங்னு ஒன்று இருக்கும், பிளாக் கலரில் ஒரு கோட்டிங் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்படி இந்த ரெட்டு கலரில் கோட்டிங் இருக்கிறத என்னன்னு சொல்கிறாங்கன்னா லைவ் ஒயர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? பிளாக் கலரில் கோட்டிங் இருக்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியூட்ரல் ஒயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஒயரிங் மூலமாக தான் நம்மளோட மெயின் பாக்ஸில் இருந்து வேறு வேறு எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம பவர் சப்ளையை கொண்டு போகிறாங்க. யார்? இந்த ரெண்டு ஒயர், ஓகேவா? ஸோ ஒன்று லைவ் ஒயர், இன்னொன்று நியூட்ரல் ஒயர். இங்கே பாருங்கள், இந்த லைவ் ஒயர் இதுதான் லைவ் ஒயர், இது வந்து நியூட்ரல் ஒயர், ஓகேவா? ஸோ இந்த லைவ் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா இது மெயின் பாக்ஸ் தான். அந்த மெயின் பாக்ஸ்லேயும் உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபியூஸ் பாக்ஸ், அதில் கனெக்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? அந்த ஃபியூஸ் பாக்ஸில் இருந்து மீட்டருக்கு கனெக்ட் ஆகுது லைவ் ஒயர். நியூட்ரல் ஒயர் டைரெக்டாக மீட்டருக்கு கனெக்ட் ஆகிடுது. ஸோ ரெண்டு ஒயருமே மீட்டரில் கனெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கு பிறகு அது என்ன ஆகுது அப்படின்னா மெயின் சுவிட்சுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபியூஸ் பாக்ஸில் லைவ் ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ணிடுறேன், நியூட்ரல் ஒயரும் லைவ் ஒயரையும் சேர்த்து நம்ம மீட்டரில் கனெக்ட் ஆகிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் எப்படி தான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த ரெண்டு ஒயரையும், லைவ் அண்ட் நியூட்ரல் ஒயர் ரெண்டுத்தையும் மெயின் சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறோம். மெயின் சுவிட்சுனா என்னது அப்படின்னா, நான் இப்போ நிறைய இடத்துல நீங்கள் ஒரு ஒன் டே இல்லைன்னா 1 வீக் அப்படி நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் சுவிட்சை எல்லாருமே வீட்டில் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடு, மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் மெயின் சுவிட்ச். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் கரண்ட் தேவையோ அப்பப்பெல்லாம் நம்ம ஆன் பண்ணிப்போம், எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு கரண்ட் தேவை இல்லையோ அப்பப்பெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிப்போம், மெயின் சுவிட்ச், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு 1 வீக் டூருக்கு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னதான் உள்ள நம்ம ஃபேன் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாலும் கிளம்பும் போது நம்ம மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடும், ஓகேவா? ஸோ அப்படி நம்ம அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா உள்ள நம்ம எந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் ஆன் பண்ணாலும் அங்கே எலக்ட்ரிக் எனர்ஜி போகாது, பவர் சப்ளை ஆகாது, ஓகேவா? அதனால இது மெயின் சுவிட்சுன்றது இருக்குது, அது எப்பப்பெல்லாம் நெசசரியோ அப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது நடுவில் பிரச்சனை, அதாவது இங்கே ஏதாவது ஃபயரிங் ஆகுது அப்படின்னா நம்ம மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா இந்த கரண்ட் போகாது. அந்த ஒரு காரணத்துக்காகவும் மெயின் சுவிட்சை வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ மெயின் சுவிட்சில் இருந்து அந்த ரெண்டு ஒயரை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், டிஃப்ரெண்டான சர்க்கியூட்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டிஃப்ரெண்டான சர்க்கியூட்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இப்போ மெயின் சுவிட்சில் இருந்து அந்த ரெண்டு ஒயரை எங்கே எடுத்துகிட்டு போகிறோம், சர்க்கியூட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், கரெக்டாக? ஸோ சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சர்க்கியூட்டுங்க கனெக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து 5 ஆம்பியர் ரேட்டிங் அளவுக்கு இருக்கக்கூடிய சர்க்கியூட், இன்னொன்று 15 ஆம்பியர் ரேட்டிங் அளவு இருக்கக்கூடிய சர்க்கியூட். ஸோ 5 ஆம்பியர், ஆம்பியர்னு யூனிட் வருது, அப்போ என்னது கரண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் தாக்கு பிடிக்கும் பார்த்தியா. அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிற எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்க்கு எல்லாமே தனியாக ஒரு பவர் சப்ளை கொடுப்போம். இன்னொன்று 15 ஆம்பியர் தாக்கு பிடிக்கும் பார்த்தியா. ஸோ அந்த 15 ஆம்பியர் கரண்ட்டை தாக்கு பிடிக்கிற அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம தனியாக பவர் சப்ளை கொடுக்குறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு பொருள் இருக்குது, ஒன்று வந்து 5 ஆம்பியர் கரண்ட் கொடுத்தா போதும் ஒர்க் ஆகும், இன்னொன்று 15 ஆம்பியர் கரண்ட் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். இது ரெண்டுத்துக்குமே நான் என்ன பண்ண முடியாது, சேமான கரண்ட்டு கொடுக்க முடியாது. இப்போ நான் இதுவே 15 ஆம்பியர் கரண்ட் கொடுத்தனா 5 ஆம்பியர் உள்ளது பாதிக்கப்பட்டுடும், 15 ஆம்பியர்து ஒர்க் ஆகும். இதுவே 5 ஆம்பியர் கரண்ட்டை நான் ஒற்றுமையாக கொடுத்தேன் அப்படின்னா இது ஒர்க் ஆகும், இது ஒர்க்கே ஆகாமல் போயிடும். அதனால் சர்க்கியூட்ஸை நான் இப்போ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பிரிச்சிருவோம். அதாவது கம்மியான கரண்ட்டை எடுக்கக்கூடிய அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே தனியாக நம்ம வந்து சர்க்கியூட் போடுவோம், பவர் சப்ளை கொடுப்போம். அதிகமாக கரண்ட் எது எது எடுக்குமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தனியாக ஒரு சர்க்கியூட் போட்டு நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். அதாவது இந்த கம்மியான
அப்படினா டியூப் லைட் ஃபேன் எக்ஸெட்ரா சோ இது எல்லாம் தனியா நம்ம கனெக்ஷன் கொடுப்போம் அதே மாதிரி அதிகமான கரண்ட் எது எது எடுத்துக்கோ அப்படினா ஏசி ஃபிரிட்ஜ் சோ இதெல்லாம் அதிகமான கரண்ட் எடுத்துக்கோ சோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படினா நம்ம தனியா ஒரு சர்க்யூட் போட்டு கொடுப்போம் அதாவது இந்த மெயின் சுவிட்சுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படினு பார்த்தனா கரண்ட்ட நம்ம மெஷரிங் வைப்போம் ஓகேவா சோ கம்மி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா 15 ஆம்பியர் 5 ஆம்பியர் அப்படினு ஒரு சர்க்யூட் தனியாவும் 15 ஆம்பியர்ன்ற சர்க்யூட் தனியாவும் இருக்கும் ஓகேவா சோ கம்மியான அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அந்த ஃபேன் டியூப் லைட்லாம் வர்க் பண்ணனும் அப்படினிட்டு அத அந்த ஃபேன் டியூப் லைட் கம்மியா எதெல்லாம் கரண்ட் எடுத்துக்குமா அந்த அப்ளையன்சஸ் எல்லாமே தனியா நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருப்போம் ஓகேவா ஏசி ஃபிரிட்ஜ் இது எல்லாமே அதிகமா எடுக்கிறதுனால இது தனியா நம்ம ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் அப்ப இந்த மெயின் சுவிட்ச்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் என்ன பண்ணிடும் அப்படினா கம்மியா அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எதெது தேவைப்படுதோ கரண்ட் சப்ளை ஆகும்போது அந்த அப்ளையன்சஸ்க்கு தேவையானதை மட்டும் அது எடுத்து கொடுத்துட்டு மீதியை அது வெச்சிடும் 15 ஆம்பியருக்கு வந்து தனியா போகுது ஓகேவா சோ ரெண்டுமே தனித்தனியா இருக்குன்றதனால நமக்கு பிரச்சனை இல்ல ஒரே விதமா கரண்ட் சப்ளை போனாலும் ரெண்டுமே தனித்தனியா இருக்கு அப்ப தேவையான அமௌண்ட் ஆஃப் கரண்ட மட்டும் அது எடுத்து யூஸ் பண்ணிக்கும் ஓகேவா அதனால தான் நான் சர்க்யூட்டியே தனித்தனியா இத நான் போட்டுறேன் ஓகேவா இப்படி தனித்தனியா போடும்போது தேவையான அமௌண்ட் ஆஃப் கரண்ட அவங்க எடுத்துக்கிட்டு அந்த அப்ளையன்சஸ் வர்க் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா சரி இப்படி நம்ம தனித்தனியா வைக்கிறோம் இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படினா பேரலலா கனெக்ட் பண்றோம் ஓகேவா இப்போ ஃபேன் லைட் ஓகேவா இது ரெண்டும் இருக்கு அப்படினா இது ரெண்டுத்தோட கனெக்ஷன்ஸே நான் என்னன்னா பேரலலா கனெக்ட் பண்றேன் ஓகேவா அதே மாதிரி ஏசி ஃபிரிட்ஜ்னா அது தனியா நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அதையும் நம்ம பேரலலா கனெக்ட் பண்றோம் ஏன் பேரலலா கனெக்ட் பண்ண என்ன ரீசன் அப்படினா சோ பேரலல் கனெக்ஷன்ல பார்த்தனா இப்போ எனக்கு இங்க கரண்ட் போகுது அப்படினா இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அப்படினா கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படினாலும் மிச்ச ரெண்டு எனக்கு வர்க் ஆகும் இப்போ என்கிட்ட ஃபேன் அண்ட் லைட் இது ரெண்டுத்தையுமே நான் பேரலலா கனெக்ட் பண்றேன் ஓகேவா இப்போ எனக்கு கரண்ட் வருது சப்போஸ் ஃபேன் இருக்கிற இடத்துல எனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகி கரண்ட் கட் ஆயிடுச்சுனாலும் என்னோட டியூப் லைட் வர்க் ஆகும் ஓகேவா சோ சீரிஸ்னா என்னது எல்லாம் ஒண்ணே இதுவா இப்போ ஃபேனும் இங்க தான் லைட்டும் இங்க தான் இப்போ கரண்ட் நமக்கு வருதுன்னும் போது இந்த இடத்துலயே நமக்கு டேமேஜ்னா ஃபேனும் வர்க் ஆகாது டியூப் லைட்டும் வர்க் ஆகாது அதனால நம்மளோட எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பேரலலா தான் கனெக்ட் பண்றோம் அதுக்கு ரீசன் ஒரு அப்ளையன்சஸ் நம்மளுக்கு வழியில ஏதாவது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி கரண்ட் கட் ஆனாலும் மத்த எல்லா அப்ளையன்சஸும் வர்க் ஆகும்ன்றதுனால ஓகேவா புரிஞ்சுச்சா தென் லாஸ்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம வீட்டுக்கு வர்றது பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அது எவ்வளோ வோல்ட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 220 வோல்ட்ல இருக்கும் ஓகே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் டைரக்ட் கரண்ட்னா எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும் ஓகேவா இப்போ எனக்கு கரண்ட் போகுது அப்படின்னா இதே டைரக்ஷன் மட்டும்தான் எனக்கு கரண்ட் போகும் பட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ன்றது அப்படி கிடையாது இப்படியும் போகும் இதோட பேக் சைடும் எனக்கு கரண்ட் போகும் அதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏன் மெஜாரிட்டியா ஹோம் ஹவுசஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் போடுறாங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து லாங் டிஸ்டன்ஸ் கூட டிராவல் பண்ணும் பட் டைரக்ட் கரண்ட் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாது ஸோ அதுதான் மேஜர் ரீசன் நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து போடுறதுக்கு ஸோ எவ்வளோ வோல்ட்டில் எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை 220 வோல்ட்டில் நம்ம எடுத்துப்போம் ஓகேவா ஸோ டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்னா இதுதான் ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படியே ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுத ஆரம்பிக்கேன் ஓகே